ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாவட்டோரியம் தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் என்ன ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்லேருந்து வந்திருக்க வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ரோல்ஸ்க்கு இப்போ ஆட்கள் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த ரோல்ஸ்க்கு எடுக்கிறாங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆலோ செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற வேலைப்பு தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட வீடியோ போஸ்ட் பண்ண முடியாத ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அடிஷனல் ஜாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெலிகிராம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே வீடியோ மிஸ் பண்ணாலும் அங்கே உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ டைரெக்டாக இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ளே போய் பார்த்துருவோம். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி கோல்டன் டைமண்ட் நிறுவனங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெயினாக பார்த்திங்கன்னா இவங்களோடது வந்து பார்த்திங்கன்னா கேரளா பிரான்ச்சு, பட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, பெங்களூர் சொல்லிட்டு ஆல் ஓவர் த இந்தியாவில் இவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா சென்னை பிரான்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்புள் ரோல்ஸ்க்கு ஆட்கள் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சென்னையில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் தான் கிடையாது, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது சென்னையில். ஸோ அந்த எந்த பிரான்ச்சில் வேணாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா, என்னென்ன ரோல்ஸ்க்குலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோரூம் மேனேஜர், இதுக்கு வந்து மேல் மட்டும்தான் எலிஜிபிள். அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர், இதுக்கு வந்து மேல் மட்டும்தான் எலிஜிபிள். அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர், இதுக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷோரூம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். கெஸ்ட் ரிலேஷன் எக்ஸிக்யூட்டிவ், ஃபீமேல் மட்டும்தான். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், மேல் மட்டும்தான். ஸ்மித் அண்ட் குவாலிட்டி அப்ரைசர், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ இல்லைனா எனி டிகிரி. அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ இல்லைனா எனி டிகிரி. அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா 12th எனி டிகிரி, டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டாலிட்டி முடிச்சிருக்கணும். ஷோரூம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்திங்கன்னா எனி டிகிரி, 12th இல்லைனா டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டாலிட்டி. கெஸ்ட் ரிலேஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, 12th இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டாலிட்டி. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 12th ஆர் எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்மித் அண்ட் குவாலிட்டி அப்ரைஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, ப்ளஸ் பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மித் அண்ட் குவாலிட்டி அப்ரைசரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஷோரூம் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெப்யூட்டட் ரீட்டெயில் ஜுவல்லரி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஷோரூம் மேனேஜராக இருக்கணும் அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் மார்க்கெட்டிங், ஷுட் பி வெல் வெஸ்ட் இன் பிடிஎல் அண்ட் ஏடிஎல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ், கோல்டு டைமண்ட் அண்ட் ப்ரீஷியஸ் இன் எனி ரெப்யூட்டட் ஜுவல்லரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஆல்ரெடி ரெப்யூட்டட் ஜுவல்லரியில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு டைமண்ட் ப்ரீஷியஸில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கணும். ஷோரூம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜுவல்லரி, அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸும் இந்த ஷோரூம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு எலிஜிபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கெஸ்ட் ரிலேஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள், வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட், ப்ளசன்ட் பிஹேவியர், எக்ஸ்பர்டைஸ் இன் கஸ்டமர் ரிலேஷன்ஸ் அண்ட் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள், அலாங் வித் 2 to 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மார்க்கெட்டிங் இருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். பட் உங்கள்கிட்ட 2-wheeler அண்ட் வேலிட் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்மித் அண்ட் குவாலிட்டி அப்ரைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 இயர்ஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். குவாலிஃபிகேஷன்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தோம், ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் வாக்கின் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரெக்ட் வாக்கின் வந்து சென்னையில் போகுது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அப்ளை லிங்க்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்கேன், ஹெச்ஆரோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து டவுட்ஸ் எதுவும் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற டேட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் வாக்கின் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸில் சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அண்ட் இது போன்ற வேலை தகவல் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் டே இதோட சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறது இருக்கும்.